ஆச்சி மசாலா பிரியாணி ரைஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. தூத்துக்குடி அனல்மின் நிலைய விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு 1,00,000 ரூபாய் ஜெயலலிதா அறிவிப்பு. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி 18ஆம் தேதி ஆர்ப்பாட்டம், ராமேஸ்வரம் மீனவர்கள் முடிவு. சென்னையில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற எஸ்டிபிஐ கட்சியினர் 500 பேர் கைது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலாக இடியுடன் கூடிய மழை, விவசாயிகள் மகிழ்ச்சி. பொதுமக்களிடம் மோசடி செய்யும் ஈமு பண்ணைகளை தடை செய்ய வலியுறுத்தி திருச்சியில் உண்ணாநிலை. புதுச்சேரியில் புகையிலை மதுவால் ஏற்படும் தீமைகள் குறித்து அரசு பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு ஊர்வலம். கோவை பாரதியார் பல்கலைக்கழக ஊழியர் நியமன முறைகேடு வழக்கு 4 வாரத்துக்குள் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் ஆணை. கடந்த 10 ஆண்டுகளில் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 56 விழுக்காடு குறைந்துள்ளதாக குலாம் நபி ஆசாத் தகவல். வறட்சி மற்றும் கடன் சுமை காரணமாக 2012ஆம் ஆண்டில் 152 உழவர்கள் தற்கொலை, மக்களவையில் தகவல். பன்னாட்டு மட்டைப்பந்து குழுவின் சிறந்த வீரர் விருதுக்கு இந்தியாவின் விராட் கோலி பெயர் பரிந்துரை. ஆச்சி மசாலா பிரியாணி ரைஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.